ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் பயங்கரமாகட்டு மழைங்க. அவங்கள ஏரியா எப்படின்னு காட்டுறேன் வாங்க. நம்ம வந்து இன்னைக்கு ரோட் டூர் போகலாம். ரோடு எப்படி இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. நல்ல மழை பெஞ்சனால ரோடு நல்லா பாயாசம் மாதிரி கிடக்கும் பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மண் ரோடு இல்லை, இப்போ இங்கே வந்து ரோடு போடுறாங்க. இப்போ இங்கேருந்து கேரளாவுக்கு வந்து ரோடு போடுறதுனால இப்போ தான் இந்த ரோடை வந்து கட்டுறாங்க. அதனால தாங்க இப்படி இருக்கு. இந்த ரோடுக்கு வந்து காங்கிரீட்டில் தான் போட்டிருக்காங்க. போக போக பாருங்களேன், மண் ரோடு, இனிமேல் தான் போடுவாங்க அதை. காலையிலேருந்து பயங்கர மழைங்க, டூ மச் ரெயின். நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? அடுத்த மலைக்குள்ள நான் எப்போ வீட்டுக்கு போகணும்? அன்னைக்கு இந்த வழியாக தாங்க காலையில் வந்தேன். ஃப்ரண்ட் டயருக்கு ஒரு பக்கமாக போகுது, பேக் டயருக்கு ஒரு பக்கமாக போகுது. நான் சொன்னோம்ல ரோடு நல்ல எண்ணெய் எடுத்து ஊற்றுன மாதிரி இருக்குங்க, அப்படி ஒரு ரோடு இது. நல்ல சகதியாட்டு இருக்கு. சகதியெல்லாம் காலையில படுதுங்க. ஒன்னு நல்ல வெயில் அடிக்குது, என்ன ஒன்று நல்ல மழை பெய்யுது. இவங்க மத்தியில் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு. அப்படிதான் இருக்கு. காத்தி டயரு ஒரு மாதிரி வலிக்குதுங்க. ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பைக்கை கொண்டு விட்டுருவேன் வீட்டுக்கிட்ட, மழையே வந்து வாட்டர் வாஷ் பண்ணி விட்டுரும். அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. சகதி ரோடு பாத்தீங்களா, எவ்வளவு சகதியா இருக்குன்னு. அந்த பக்கம் பாருங்களா, செமையா இருக்கு. ஆனா நம்ம இங்க நின்று பேச முடியாது, ஏன்னா அடுத்த மழை இப்ப வரும். பாருங்க காலெல்லாம் சகதிங்க. சரி கரும் இதுல எப்படி போறது? ஒரு வழியாக நான் மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் நம்ம வந்து நார்மல் ரோட்டுக்கு போகலாங்க. போகலாமா? அங்கே போகலாம். என்னாச்சு? ஆம்புலன்ஸ் எல்லாம் நிக்குதுங்க, ஏதோ ஆக்சிடென்ட் போல. ஆக்சிடென்ட் டெட் பாடியா? ஆமாங்க. அட பாவிகளா, இது சுடுகாடா? இது தெரியாம என் பாட்டுக்கு நான் கலந்துட்டு இருக்கேனே. சத்தியமா எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும் பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குன்னு தெரியாம நம்ம மாட்டிப்போம்ப்பா. சுடுகாடுன்னா முன்னாடி மாதிரி இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இல்லை.
ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு நாளைக்கு அங்கே தாங்க போக போகிறோம். நாளைக்காக இருக்கலாம், நாளைக்கழிச்சா இருக்கலாம், அடுத்த மாதமாக இருக்கலாம், அடுத்த வருஷமாக இருக்கலாம். அதனால் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருந்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இங்கே பாருங்களேன், ரெண்டு பேரும் போட்டி போட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் எப்படி முந்தி போகிறது? நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க. ஊட்டியில் பிரேக் பிடிக்க தெரியாது, கால் வச்சு தான் நிப்பாட்டுவாங்க. ஆனால் வண்டியை கூட தான் ஓட்டுவாங்க. மெயின் ரோடு வந்தாச்சு. நம்ம போயிட்டே இருக்கலாம். எங்கள் மேம்பாலத்துலேருந்து கீழே தண்ணி அருவி மாதிரி பாயுது. கொஞ்சம் பார்த்து தான் போகணும் பாலத்துக்கு கீழே. மலைவர் எங்க பாலத்து மேல வந்து தண்ணி பாயுது, என்னதான் பண்றது? புயல் புயல் போல. நாங்க நம்ம முடிஞ்சு போயிடலாம். இந்த பேங்காரன் அவனும் போக மாட்டான், நம்மளுக்கும் பண்ணி விட மலை வரும் நினைய வேண்டாம், நனஞ்சா காத்தல் வரும். பாஸ்டா போனாங்க வீட்டுக்கு, அடுத்த மலை பின்னாடியே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, நான் என்னுடைய யார் யா இவனுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போதும், நான் வந்து அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.